கிறிஸ்திய இயேசுவுக்குள் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அனைவருக்கும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். நம்ம தொடர்ந்து சில வாரங்களாக சாலமோன் உன்னத பாட்டு என்கிற தலைப்பில் நம்ம கடந்த வாரத்தில் மூன்று அதிகாரங்கள் பார்த்துருக்கோம். ஒரு தடவை ஞாபகப்படுத்திக்கலாமா? இந்த உன்னத பாட்டு என்றாலே ஒரு உன்னதமான பாட்டு, மணவாளன் மணவாட்டியை புகழ்ந்து பாடுறது, மணவாட்டி மணவாளனை புகழ்ந்து பாடுறது. இதில் அநேக தீர்க்க தரிசனங்கள், அநேக எச்சரிப்புகள், அநேக ஆறுதல்கள் எல்லாமே இதில் அடங்கி இருக்கிறத நம்ம கடந்த மூன்று வாரங்களே நம்ம பார்த்துட்டோம். அதில் விசேஷமாக மணவாளன் தன்னுடைய மணவாட்டி மேலே வைத்திருக்கிற அன்பை நாம் புரிந்து கொள்வதற்காக சில வார்த்தைகள் பயன்படுத்துறது நம்ம கவனிக்கலாம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அந்த அடிப்படையில் உன்னத பாட்டு நான்காம் அதிகாரத்தில் பாருங்கள், மணவாளன் தன்னுடைய மணவாட்டியை பார்த்து சொல்கிறார், நீ ரூபவதி, என் பிரியமே நீ ரூபவதி, உன் முக்காட்டின் நடுவே உன் கண்கள் புறாக்கண்களாக இருக்கிறது, உன் கூந்தல் கிளையாத் மலையில் தலைமேயும் வெள்ளாட்டு மந்தையைப் போல் இருக்கிறது. இது வந்து உருவகமாக சொல்லப்பட்ட ஒரு வசனம். இதில் அந்த உருவகம் அப்படின்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, இந்த உருவகத்தை தான் இப்போ சத்தியமாக நம்ம பார்க்குறோம். நம்ம பவுல் சொன்ன மாதிரி ஆவிக்குறைவன் ஆவிக்குறைவுகளோடு சம்மந்தப்படுத்தணும். அப்படி சம்மந்தப்படுத்தி பார்க்கும்போது ஆவிக்குரிய அநேக கருத்துக்கள் நமக்கு விளங்குறத பார்க்கலாம். இப்போது திருச்சபை தன்னுடைய நிலைமையை குறித்து சொன்னதையும் கவனித்தோம். நான் சாரோனின் ரோஜாவும் பள்ளத்தாக்கு லில்லி புஷ்பமாக இருக்கேன், அந்த மாதிரி திருச்சபை தன்னுடைய நிலைமையை சொல்லுது. அதே சமயத்தில் திருச்சபைக்கு ஏற்படக்கூடிய சில அனுபவங்களின் நிமித்தமாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய மணவாட்டிக்கு சொல்லக்கூடிய ஆறுதல்களான விஷயம் மாத்திரமல்ல, தன் மணவாட்டி மேலே வைத்திருக்கக்கூடிய அன்பினுடைய அடையாளம்தான் அவர் சொல்லக்கூடிய வார்த்தைகள், நீ ரூபவதி. அப்போது எப்படி புரிஞ்சுக்கணும், இது எப்படி வசனம் படித்த இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னா, மணவாட்டியை பார்த்து சொல்கிறார், உன் முக்காட்டின் நடுவே உன் கண்கள் புறாக்கண்களாக இருக்கிறது, உன் கூந்தல் கிளையாத் மலையின் தலைமேயும் வெள்ளாட்டு மந்தையைப் போல் இருக்கிறது, அதனால் அதை பார்த்தாலே நீ எப்படி இருக்க, நீ ரூபவதியாக இருக்க, நீ ரூபவதி, என் பிரியமே என் ரூபவதி. இதே வார்த்தைகளை உன்னத பாட்டு நம்ம ஒன்றாம் அதிகாரம் 15 வசனத்திலே வாசிச்சோம் பாருங்க. அதில் ஆனால் அந்த ஒரு சின்ன வித்தியாசம் இருக்குது, என் பிரியமே நீ ரூபவதி, நீ ரூபவதி, உன் கண்கள் புறாக்கண்களாக இருக்கிறது, புறாக்கண்கள். ஆனால் இப்போ நான்காம் அதிகாரத்தில் சொல்லும்போது உன் முக்காட்டின் நடுவிலே உன் கண்கள் புறாக்கண்களாக இருக்கிறது. இதுக்கும் நான்காம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட முக்காட்டின் நடுவே அதுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கிற மாதிரி நமக்கு தெரியும். ஆனால் இப்போ நம்ம முதல் வார்த்தையிலேருந்து கவனிக்கலாம். அவர் சொல்லக்கூடிய வார்த்தை நீ ரூபவதினா திரும்பி, நீ அழகுள்ளவள். அப்போ மணவாளனுடைய பார்வையில் திருச்சபை எப்பொழுதுமே அழகாக இருக்கும். அதனால் அவர் என்னென்னு சொல்லி கூப்பிட்றார், பிரியமே அப்படின்னு சொல்லி கூப்பிட்றார். அந்த அம்மா எப்பொழுதுமே மணவாளனுக்கு முன்பாக தன்னுடைய முக்காடிட்டு கொண்டிருக்கும். எப்படி ரெபேக்காள் ஈசாக்கை பார்த்தோன்னே இறங்கி முக்காடு போட்டாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி. அது எதற்குறிக்குது, பயபக்தி, தாழ்மை இல்லையா. அப்போ கிறிஸ்து என்கிற மணவாளன் இன்றைக்கு எஜமானாக வந்திருக்கும்போது அவருடைய திருச்சபையின் பிள்ளைகள் இப்போ தாங்க ரொம்ப தாழ்மையாக இருக்கணும், இப்போ தான் ரொம்ப தாழ்மையாக இருக்கு. ஏன், மணவாளன் கண் முன்னாடி நிற்கிறார் இல்லையா. அவர் வெளியே இருக்கிற போது கூட பரவாயில்ல, இப்போ பக்கத்தில் வந்துட்டார். ஆனால் இப்போ தான் நிறைய பேருக்கு அந்த தாழ்மைங்கிறதே வர்றதில்லை, மேட்டிமை வருது. அப்படின்னு என்ன அர்த்தம், மணவாளன் நிற்பது தெரியவில்லை ஒரு காரணம், இன்னொன்று நாம் ரூபவதியாக இல்லை. ரெண்டு காரணம் இருக்குது. நாம் ரூபவதியாக இல்லாதிருந்தால் மணவாளன் நிற்கிறது தெரியாதுங்க. மணவாளன் ஏற்கனவே பிரசன்னமாகி விட்டான். அப்போ திருச்சபையின் பிள்ளைகள் இப்போ எப்படி இருக்கணும் தெரியுமா, எல்லாரும் முக்காடிலேயே தான் இருக்கணுமா. முக்காடுனா புரியுதா, எவ்வளோ பெரிய உச்சக்கட்ட ஊழியக்காரர்களும் மிக தாழ்மை உள்ளவர்களாக இருக்கும். தாழ்மைங்கிறதே தெரியும் இல்லையா, தங்களை தாழ்த்துகிறவன், மற்றவர்களை தாழ்த்தக்கூடாது, தங்களை தாழ்த்திக்கணும். மற்றவர்களை குற்றப்படுத்துறதில்லை, தங்களை சுய பரிசோதனை செய்யணும். அப்படி அந்த தாழ்மையோட பாருங்கள், அந்த கண்களை பற்றி சொல்லும்போது உன் கண்கள் எப்படி இருக்குன்னா புறாக்கண்களாக இருக்கிறது. அது என்ன, கண்ணில் புறாக்கண்ணுக்கு ஒரு சிறப்பு இருக்கா,
பார்த்துருக்கீங்களா புறாக்கண்ணை? குடாக்கண்ணன் விடாக்கண்ணன் சொல்லுவாங்க, கழுகுக்கண்ணன் சொல்லுவாங்க, புறாக்கண்ணன் யாராவது சொல்கிறாங்க? நம்ம ஏற்கனவே படிச்சுக்கிற அன்புக்குரிய சவுல புறாக்கள், புறாக்களுடைய கேரக்டர் பார்த்தீங்கன்னா ரெண்டு கேரக்டர். ஒன்று, தங்களுக்கு தேவையான நல்லதை மட்டும்தான் அது பார்க்கும், நல்லதை தான் எடுத்துக்கும். ஏன்னா உள்ளே போய் வாந்தி பண்ணுற அளவுக்கு பித்தப்பை இல்லை, எடுக்கிறதே பரிசுத்தமானதை தான் எடுக்கும். அப்போ பரிசுத்தமானதை எடுக்குதுன்னா முதல்ல அது பரிசுத்தமானதை பார்க்குதுன்னு அர்த்தம். கண், ஒரு புறாக்கண்ணுடைய கேரக்டர் தான். அப்போ திருச்சபையின் பிள்ளைகள் நம்முடைய பார்வை எப்படி இருக்கணும்? நல்லதை மட்டும் எடுத்துக்கிற பார்வை இருக்கணும். ஏன்னா நம்மளை சுற்றியில் நிறைய சகோதரர்கள் வராங்க, சகோதரிகள் இருக்காங்க. எல்லாருமே பல்வேறு பேக்ரவுண்ட்லேருந்து வர்றாங்க, பல்வேறு பலவீனங்கள்லேருந்து வர்றாங்க, பல்வேறு சூழ்நிலையிலேருந்து வர்றாங்க. எல்லாத்தையும் குற்றமாகவே பார்த்துட்ருக்கூடாது. சில நேரத்தில் அப்படி இருக்கிற சூழ்நிலையில் அது மிக தாழ்மையோடு எடுத்துக்கூறி அதை நம்ம சரி பண்ணுறதுங்கிறது சத்தியத்து நிமித்தம் இருக்கக்கூடிய ஒரு ஒழுங்கு. ஆனால் பார்க்குற பார்வையை எல்லாத்தையும் குற்றமாகவே பார்த்துட்டுருக்கிற பார்வை இருந்ததுன்னா எப்படி இருக்கும்? அப்படி கிறிஸ்து பார்த்தானா நம்மளால் எங்கே போகிறது? திருச்சபையின் பிள்ளைகள் கூட இப்போ என்ன பண்ணணும்? தங்களுடைய கண்களை சரியான ஒரு பார்வைக்கு நேராக திருப்பணும். அதில் புறாவுக்கு ஒப்பிட்டு சொன்னது, புறாங்கிறதுக்கு நிறைய அர்த்தம் பார்த்துருக்குறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் ஞானஸ்தானம் எடுக்கும்போது பரிசுத்தாவை எப்படி வந்துன்னு படிக்கிறோம், புறாவை போல இறங்கி வந்துடும் படிக்கிறோம் இல்லையா? அப்படின்னு என்ன அர்த்தம்? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்கிற பரிசுத்தவான் மேலே தேவனுடைய பரிசுத்த ஆவி வரும்போது அது ஞானமாகவும் அற்புதங்களாகவும் மாறிச்சு. அதனால தான் இந்த பூமியில் ஞானமாக பேசுகிறார், அற்புதங்களை செய்துட்டுருக்கிறார். நம்ம இதில் ரெண்டில் ஏதாவது ஒன்றை பண்ணுறோமான்னு பாருங்கள், ஒன்றுமே பண்ணுறதில்ல. ஞானமாகவும் பேச மாட்டேங்கிறோம் சில நேரத்தில். நம்ம அவர் பண்ண மாதிரி அற்புதங்கள் செய்ய முடியறதில்ல. ஒரு அற்புதம் செய்ய முடியுது, சத்தியத்தை பார்க்காத குருடர்களை பார்க்க முடியுது. அது கூட நம்முடைய ஒரு கெப்பாசிட்டி இல்லைங்க. சத்தியத்துக்குரியது மேன்மை அது. சத்தியம் திறக்க வைக்கிது அவ்வளோதான், நம்ம ஒன்றும் திறக்க வைக்கிறதில்ல. அப்போ அந்த தாழ்மை இருக்குமோ உண்மையிலேயே எது நடந்தாலுமே இது தேவன் நமக்கு செய்தது. கண்ணு மட்டும் சரியாக இருக்கணும். அதனால தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்கிறார், மத்தேயு 6:22 வாசிக்கலாம். கண்ணானது சரீரத்தின் விளக்காய் இருக்கிறது, உன் கண் தெளிவா இருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாய் இருக்கும். கண் தெளிவா இருந்தா சரீரம் முழுவதும் தெளிவா இருக்கும்னு சொல்ல, சரீரம் முழுவதும் எப்படி இருக்குமா, வெளிச்சமா இருக்கும். அப்ப நம்ம பார்க்கக்கூடிய பார்வையிலேயே ஒரு சத்தியம் இருக்கணும், ஒரு பரிசுத்தம் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் அது ரூபவதி. யோசனை பண்ணி பாருங்க, ஒரு முறைச்சிட்டே ஒருத்தர் இருந்தாருன்னா அது அவங்க ஒரு நல்ல குணலட்சணம், ஒரு நல்ல அழகாக இருக்கிறவங்களே சில நேரத்தில் கடுமையான கோபம் வந்துச்சுன்னா அந்த முகத்தை நீங்கள் பாருங்கள், அது அசிங்கமாயிடும். எத்தனை முறை நம்ம பார்த்துருக்கோம், கடுமையான கோபத்தில் இருக்கிறவங்க மிக அழகாக இருந்தாலும் அந்த கோபமே அவருடைய முகத்தை என்ன பண்ணிடும், ஒரு அசிங்கமாக மாற்றிடும். அப்படின்னா என்ன புரிஞ்சுக்கலாம்? அப்போ தேவனுடைய பிள்ளைகள் தங்களுடைய பார்வையிலேயே எப்படி இருக்கணும்? ஒரு கருணை, கருணை கலர்ந்த பார்வை. கண்ணானது சரீரத்துக்கு விளக்கார். இந்த கண்ணில் தெரிகிற வெளிச்சம் தாங்க உடம்பு ஃபுல்லாக வெளிச்சத்தை நம்ம காட்டணும். அப்போ எந்த அளவுக்கு நம்முடைய கண்கள் தேவனுடைய சத்தியத்தை பார்க்கிறவர்களாக இருக்கணும். இதனால தான் சங்கீதத்திலலாம் நம்ம படிக்கிறோம், என் கண்கள் எப்பொழுதும் கர்த்தரை நோக்கி கொண்டிருக்கிறது, அவரே என் கால்களுக்கு வலக்கி நீங்களாக்குறார். அப்போது தேவனையும் கிறிஸ்துவையும் பார்த்து கொண்டே இருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் அவங்களுடைய கண்கள் இப்படி தான் இருக்கணும். அதனால தான் மணவாளன் புகழ்ந்து பாடுறார், உன் கண்கள் முக்காட்டின் நடுவே புறாக்கண்களாக இருக்கிறது. உன்னுடைய கூந்தல் எப்படி இருக்குதான், அந்த கிளையாத் மலையிலிருந்து மேலிருந்து கீழே அந்த ஆடுகள் எல்லாம் வந்து மேய்ந்து கொண்டு வரும்போது அது தொடர்ச்சியாக மேயும் போது ஒரு கூந்தல் அப்படியே இறங்கி வர மாதிரி இருக்குமா, அது தூரத்துலேருந்து பார்க்கும்போது மிக அழகாக இருக்கும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஒரு கோஆர்டினேஷன் அதில் இருக்கும், ஒரு அழகு இருக்கும். அப்போ இது எதற்கு ஒரு ஆவிக்குரிய அர்த்தத்தில் சொல்கிறார் என்று சொல்லும்போது, இப்போது இந்த கூந்தல் ரெண்டு விஷயங்கள் நம்ம கற்றுக்கொள்ளலாம். ஒன்று, பழைய ஏற்பாட்டு காலத்தில் நசரேய விரதம் இருப்பாங்க. நசரேய விரதம் இருக்கிறவர்கள் கூந்தல் என்ன பண்ணுவாங்க, தலையை அப்படி நீளமாக அவங்க வளர்த்துவாங்க. நமக்கு நல்லா தெரியும் நசரேய விரதம் இருக்கிறவர்களுடைய அந்த கேரக்டர் எப்படி இருக்கும், என்னாகும்? 6:2 நீ இஸ்ரேல் புத்திரரோடே சொல்ல வேண்டியது என்னவென்றால், புருஷனாகிலும் ஸ்திரீ ஆகிலும் கர்த்தருக்கு என்று விரதம் பண்ணி கொண்டவர்களாய் இருக்கும்படி நஸ்ரீய விரதமாகிய ஒரு விசேஷித்த பொருத்தனையை பண்ணினால். பாருங்க என்ன சொல்றார், நீ கர்த்தருக்கு என்று விரதம் பண்ணி கொண்டவர்களாய் இருக்கும்படி நஸ்ரீய விரதமாகிய ஒரு விசேஷித்த பொருத்தனை பண்ணினால்,
அப்படிப்பட்டவன் திராட்சரசத்தையும் மதுபானத்தையும் விளக்க கடவன். அப்புறம் மதுபானத்தின் காடி திராட்சரசத்தினால் செய்த எந்த விதமான பானங்களையும் குடியாமலும், அப்புறம் மற்றதெல்லாம் சாப்பிடாமல் இருக்கணும், அப்புறம் தான் நசரேனாக இருக்கும் நாளெல்லாம் திராட்சை செடி விதை முதல் தோல் வரையிலான செய்யப்பட்ட யாதொன்றையும் புசிக்காதிருக்க கடவன். அப்புறம் நசரே விரதம் காக்கும் நாளெல்லாம் சவன் கத்தி அவன் தலையில் படக்கூடாது, அவன் விரதம் காக்கும் நிறைவேறும் அளவும் பரிசுத்தமாயிருந்து, அதுதான் ரொம்ப முக்கியமான வார்த்தை. அப்போது அந்த நசரே விரதம் இந்த முடி வளர்த்துவதனுடைய அந்த காலத்தில் முடி வளர்த்துவதனுடைய சில பேர் வந்து இந்த மாதிரி விசேஷத்த பொருத்தனைகளை பண்ணிக்குவாங்க தேவனுக்கென்று. அப்படி பண்ணும்போது தங்களை வந்து கேரக்டர் வைஸாக மாற்றுறதுக்கு தான் என்ன செய்வாங்கன்னா, இந்த மாதிரி உலகத்தை விட்டு அவர்கள் விலகி இருப்பார்கள், தேவனோடு ஒன்று இருப்பார்கள். அதுதான் நசரே விரதத்தினுடைய நம்ம சப்ஜெக்டாகவே பார்த்துருக்கோம். அப்போது அந்த கூந்தல் எதற்கு அடையாளமாக இருக்குது, நமக்கு ஏற்கனவே படிச்சிருக்கிறோம். அந்த மாதிரி ஒரு நசரே விரதத்தை பற்றி சொல்கிறாரா? ஆனால் நமக்கு புதிய ஏற்பாட்டில் என்ன சொல்லப்பட்டிருக்கு, ஸ்திரீ மயிரை நீளமாக வளர்க்குறதுக்கு அவங்களுக்கு மகிமையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறார். தலைமுடியே உங்களுக்கு முக்காடாக இருக்குன்னு எல்லாம் சொல்கிறார். அப்படி இருக்கிற பட்சத்தில் புதிய ஏற்பாட்டில் நீளமாக மயிரை வளர்க்குறது புருஷனுக்கு அது கனவீனம் சொல்லிட்டான். இந்த இடத்துல ஸ்திரீயை பற்றி மட்டும்தான் பேசியிருக்கு. ஸ்திரீ தன் மயிரை நீளமாக வளர்க்குறது அவங்களுக்கு மகிமையாக அப்படின்னா, அன்புக்குரிய சகோதரர்களுடைய அந்த அம்மாவுடைய கூந்தல் ஒரு தாழ்மைக்கும் அடக்கத்திற்கும் அடையாளமாக இருக்குது அப்படின்னு இந்த அம்மாவுடைய கூந்தல் பேஸ் பண்ணி ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, நீ எப்பொழுதுமே ஒரு தாழ்மையாகவும் அடக்கமாகவே இருந்து மேலிருந்து கீழே இறங்கி கொண்டிருக்கிற அந்த ஒரு ஆடுகளை பற்றி படிக்கும்போது அது ஒரு தாழ்மையை குறிக்கிறது, மேலான நிலைமையிலிருந்து தங்களை தாழ்த்துகிற நிலைமை. அப்போ அந்த மாதிரிக்கு தான் அந்த அம்மா யார், அந்த திருச்சபை. அடுத்தது ரெண்டாவது என்ன மாதிரி ஒரு விளக்கம் சொல்கிறார் பார், உன் பற்கள் மயிர் கத்தரிக்கப்பட்ட பின் குளிப்பாட்டப்பட்டு கரையேறுகிறவைகளும் ஒன்றாகிலும் மலடா இராமல் எல்லாம் இரட்டை குட்டியின்றவர்களுமாக இருக்கிற ஆட்டு மந்தையை போல் இருக்கிறது. இதெல்லாம் கொஞ்சம் கவனிச்சு பார்த்து, இந்த உருவகமே ரொம்ப வித்தியாசமாக இருப்பார். உன் பற்கள் மயிர் கத்தரிக்கப்பட்டவின் குளிப்பாட்டப்பட்டு கரையேறுகிறவைகளும், ஆடுகளை பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மயிர் கத்தரிக்கப்பட்டு நல்லா குளிச்சுட்டு மேலே வரும்போது எப்படி தெரியுங்களா இருக்கும், ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அதில் ஒன்றாகிலும் மலடாயிராமல் இரட்டை குட்டிகள் ஈன்ற ஒரு ஆட்டு மந்த மாதிரி இருக்குது. எப்படி இது எப்படி புரிஞ்சுக்கிறது, பற்களை பற்றி பேசுகிறார். இப்போ நமக்கு தெரியும் பற்கள் எதை குறிக்குது, பற்கள் வந்து பற்கள் தான். பற்களுடைய வேலை என்ன, உணவை அரைக்கிறது இல்லையா. அப்போ தேவனுடைய திருச்சபையின் பிள்ளைகளுக்கு உணவே சத்தியம்தான். அப்போது தேவனுடைய திருச்சபையின் பிள்ளைகள் அதை என்ன செய்யணும், பற்களின் நிமித்தம் நன்றாக அதை அரைச்சி சத்தியங்களை அரைச்சி கொடுக்குறத தான் நம்ம ஏற்கனவே திருகை திருக்கிற ஸ்திரியை பற்றியெல்லாம் படிச்சிருக்கோம் இல்லையா. அதை அரைத்து கொடுத்து எப்படி கொடுக்கணும்னா, ரெட்டை குட்டி வந்து மலடாக இருக்கா கூடாதான், அது உடனே அது குட்டி ரெட்டை குட்டி வெளியே வர மாதிரி. நமக்கு ரெட்டை குட்டி வெளியே வர்றது எதை குறிக்குது, சத்தியங்கிறத ரெண்டு தான், ஒன்று பழைய ஏற்பாடு இன்னொன்று புதிய ஏற்பாடு. இதை சரியான முறையில் அரைத்து கொடுக்கக்கூடிய ஒரு கேரக்டரில் இருக்கிறையே என்னுடைய மனவாட்டி அப்படின்னு சொல்ல. அப்போ திருச்சபையினுடைய பிள்ளைகள் கேரக்டர் என்ன, பல்லு வந்து எதுக்கு, சில பேர் சிரிப்பாங்க பற்களை காட்டுவார்கள், அந்த சிரிக்கிறதுலையே பார்த்தீங்கன்னா சில தடவை கொஞ்சம் பார்க்குறக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும், சில நேரங்களில் ஒரு கிண்டலாக கூட சிரிக்கிறது வழக்கம், எல்லாமே பல்லுலேயே தெரிஞ்சிடும். அப்போது நம்முடைய சத்தியம் சொல்கிற விதத்திலேயே நாம் எப்படிப்பட்ட கேரக்டர் உடையவங்கிறது நம்ம அது சொல்லிடுமா, நல்லா புரிஞ்சுக்கலாம். அப்போ தேவனுடைய பிள்ளைகள் மேக்சிமம் பல்ல காட்டக்கூடாது, பல்ல எதுக்கு தான் யூஸ் பண்ணும், அரைக்கிறதுக்கு தான் பயன்படுத்தணும். அப்போ அந்த அரைக்கிறதுங்கிற சத்தியம் அரைக்கக்கூடிய விதம், இதே தான் பவுல் தீமோத்தேவுக்கு எழுதும் போது எப்படி எழுதுறார், 2 தீமோத்தேயு 2:15 வாசிக்கலாம். நீ வெட்கப்படாத ஊழியக்காரனாயும் சத்திய வசனத்தை நிதானமாய் பகுத்து போதிக்கிறவனாயும் உன்னை தேவனுக்கு முன்பாக உத்தமனாக நிறுத்தும்படி ஜாக்கிரதையாய் இரு. திருச்சபையின் பிள்ளைகள் வந்து வேத வசனத்தை பகுத்து போதிக்கிறவளாக இருக்க வேணும். அந்த பகுத்துங்கிற வார்த்தை வந்து பல்லில் தான் இருக்கும், ஏன்னா கரெக்டாக அரைச்சு உள்ளான். ஸோ இது ரெண்டாவது. மூணாவது பார்த்தீங்கன்னா உன்னத பாட்டு 4:3 பாருங்கள். இது கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு தன்னுடைய மனைவியுடைய ஒவ்வொரு சரீர அங்கங்களையும் ஆவிக்குரிய விதத்தில் அவர் வந்து என்ன செய்கிறார், ஒரு அழகுபடுத்தி சொல்கிறார். உன் உதடுகள் சிவப்பு நூலுக்கு சமானம்,
உன் வாக்கு இன்பமாயிருக்கிறது. உன் முக்காட்டின் நடுவே உன் கன்னங்கள் வெடித்த மாதுளம் பழம் போல் இருக்கிறது. ஸோ இவைகளெல்லாம் நார்மலாக ஒருத்தர் படித்தாலே என்னங்க ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது, ஒரு வல்காரிட்டி இருக்கிற மாதிரி. ஆக்சுவலாக இதிலெல்லாம் வல்காரிட்டி இல்லை. ஆவிக்குரியவன் ஆவிக்குரியவைகளோடு சம்பந்தப்படுத்தும் பொழுது தன்னுடைய நேசிக்கக்கூடிய தன்னுடைய மனைவியை ஒரு கணவன் எப்படி புகழ்கிறான், அதே மாதிரி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய மனவாட்டியை ஒவ்வொரு அங்கங்களிலும் இருக்கக்கூடிய ஆவிக்குரிய பொருளை வச்சு அவர் புகழ்கிறார். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உன் உதடுகள் சிவப்பு நூலுக்கு சமானம். அப்போ உதட்டில் ரெண்டு பகுதி இருக்குல்ல, மேல் பகுதி ஒன்று கீழ்ப்பகுதி ஒன்று, ரெண்டு சேர்ந்தால் மட்டும்தான் அங்கே ஒரு வார்த்தைகள் வெளிப்படும். ஏற்கனவே உள்ள பற்கள் என்ன பச்சோம் பார்த்தோம், சத்தியத்தை அரைச்சி கொடுக்கறது. அப்போ அதை வந்து வெளியே காட்டுவதே அந்த உதடுகள் தான். அப்போ இந்த உதடுகளில் ரெண்டு பாகம் இருக்குது, ரெண்டு ஒட்டிகிட்டே இருக்கணுமா, அப்போ தான் சில வார்த்தைகள் அது வந்து நல்லபடியாக வெளிவரும். அந்த ரெண்டு பாகம் என்ன, சத்திய நம்ம நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் ரெண்டு விஷயம் ஒட்டிகிட்டே இருக்கணுமா, அது பல முறை சப்ஜெக்ட்லேயே பார்த்துருவோம். மீன் வலை சப்ஜெக்ட் கூட பார்த்தோம் இல்லையா, அந்த வலைக்கு ரெண்டு கயிறு, ஒரு கயிறு இன்னொரு கயிறோடு என்ன ஆகிட்டுருக்கும், அது ஒட்டியிருக்கும் இல்லையா. ஸோ ஒரு கயிறு மனுஷரை கட்டி இருக்கிற அன்பின் கயிறு, இன்னொன்று எபேசியர் நான்காம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம் இல்லையா, அன்புடன் சத்தியத்தை கை கொண்டு. அப்போ திருச்சபையின் பிள்ளைகள் வாயிலிருந்து வரக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளுமே அதில் என்ன இருக்கணும், அன்பு இருக்கணும், சத்தியம் இருக்கணும். புரியுதுலாம், உன் உதடுகள் அதில் சிகப்பு கலந்துருக்கணுமா, அந்த சிகப்புங்கிறது நமக்கு தெரியும் இல்லையா, சிவப்பு நூலை பொறுத்த வரைக்கும் அது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய ஈடுபலியினுடைய சத்தியம், ஈடுபலி கொண்டிருக்கூடிய தேவனுடைய திட்டம், ஈடுபலி கொண்டிருக்கூடிய தேவனுடைய அன்பு, ஈடுபலி கொண்டிருக்கூடிய தேவனுடைய இரக்கம். ஸோ நம்ம மனவாட்டி பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகள்லையுமே கிறிஸ்துவுடைய ஈடுபலியினுடைய அந்த சத்தியம் வெளிப்படணும், அதுதான் அந்த சிகப்பு. அது மட்டும் இல்லை, உன் வாக்கு ரொம்ப இன்பமாக இருக்குங்கிறார். அப்போ இந்த அம்மா பேசினாலே ரசிக்கிற மாதிரி இருக்குமா. திருச்சபையின் பிள்ளைகள் சத்தியம் அப்படி தாங்க இருக்குது, சத்தியம் ஒரு சகோதரர் பேசினாலே இன்னும் அதிகமாக பேச மாட்டாரா அப்படின்னு இருக்கும். சில பேர் பேச ஆரம்பித்தாலே நிறுத்த மாட்டாரா அப்படின்னு இருக்கும் இல்லையா. அப்போ தேவனுடைய பிள்ளைகளுக்கு எது ரொம்ப இனிப்பு நமக்கு தெரியும் இல்லையா, அது இயேசு கிறிஸ்து ரசிக்கிறாரா, தன்னுடைய திருச்சபை பேசுகிறத அவர் ரசிக்கிறாரா. அவனுடைய வாக்கு ரொம்ப இன்பமாக இருக்குது. அப்போது அவன் வாயிலிருந்து என்ன தான் வரும். 119 சங்கீதம் 103 வசனம் வாசிக்கலாம். உம்முடைய வார்த்தைகள் என் நாவுக்கு எவ்வளவு இனிமையானவைகள். பார்த்தீங்களா, உம்முடைய வார்த்தைகள் என் நாவுக்கு எவ்வளவு இனிமையானவைகள். என் வாய்க்கு அவைகள் தேனிலும் மதுரமாக இருக்கிறது. என் வாய்க்கு அவைகள், இது பல முறை பல வசனங்கள் படிச்சிருக்கோம். அப்போ திருச்சபையின் பிள்ளைகள் சில பேர் சொல்லுவாங்க இல்லையா, அவர் பேசினாலே தேன் ஒழுகிற மாதிரி பேசுவார். அந்த வசனமே நமக்கு எப்படி தெரியுங்களா இருக்கு, தேன் மாதிரி இருக்கான். இப்போ நீ யோசனை பண்ணி பாருங்க, தேவன் சில நியாய தீர்ப்புகள் கொடுக்குறார். நீ வந்து இந்த தவறை நீ செய்தால் ஜனத்திலிருந்து அறுப்புண்டு போவாய். இந்த வசனத்தை நம்ம படித்த நமக்கு தேன் மாதிரி இருக்கான், தேன் மாதிரி இருக்கான்னா பயமாக இருக்கும் அவ்வளோதான், அல்லது தேள் மாறி வேணா இருக்கும், முள் மாறி இருக்கும். ஆனால் தேவனுடைய வசனங்கள் எல்லாமே தேன் மாறி. யாருக்கு தெரியும்னா, உண்மையான தேவனுடைய பிள்ளைகள் கீழ்ப்படிதலுக்குள்ளே வர்றவங்களுக்கு தேவன் கொடுக்குற எச்சரிப்பும் தண்டனை கூட அது அன்பின் அடையாளமாக தெரியும். எங்கள் அப்பா தான் எனக்கு என்னை தண்டிச்சிட்டார், எங்கள் அப்பா தான் என்னை வந்து எச்சரிப்பு கொடுக்குறார். அப்போ அது அன்பின் அடையாளமாக அது இருக்கும். அதனுடைய அடிப்படை தான் 119 சங்கீதம் 103 வசனம் இல்லையா. அதுக்கடுத்து நம்ம கவனிக்கும்போது என்ன சொல்ல வரார், உன் உதடுகள் சிவப்பு நூலுக்கு சமானம், உன் வாக்கு இன்பமாக இருக்குது, உன் முக்காட்டின் நடுவே உன் கன்னங்கள் வெடித்த மாதுளம் பழம் போல் இருக்கிறது. இப்போ எதை இப்போ சொல்கிறார்னா, ஒரு மனவாட்டியினுடைய கன்னங்களை சொல்கிறார். இந்த கன்னம் வந்து எதற்கு அடையாளமாக இருக்குது, ரெண்டு கன்னம் போட்டு போட்டுன்ருக்கு இல்லையா. இது வந்து நாம் மகிழ்ச்சியாக இருக்கிறோமா இல்லையாங்கிறத எது வெளிப்படும் தெரியுங்களா, எது வெளிப்படுத்தும், நம்முடைய கன்னங்கள் தான் வெளிப்படுத்தும். ஏன் அப்படின்னா, நம்ம மகிழ்ச்சியாக சிரிக்கும்போது நம்ம கன்னங்கள் எல்லாம் என்ன ஆகும், நல்லா
விரியும். அது விரியும் போது நம்முடைய மகிழ்ச்சி நம்முடைய கண்கள்லேயே தெரியும். அழுதம்னா சுருங்கிடும் அப்படியே. அப்போ தேவனுடைய பிள்ளைகள் எப்பொழுதுமே சத்தியத்தில் எப்படி இருக்கணும், மனமகிழ்ச்சியாக இருக்கணும். அப்புறம் நம்ம ஏற்கனவே 1 பேதுரு 3 அதிகாரத்தில் படிக்கிறோம் இல்லையா, அழியாத அலங்கரிப்பாகிய சாந்தமும் அமைதலுமாயிருக்கிற ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு எப்படி இருக்கணும், எப்படி இருக்கணும், அது அலங்காரமாக இருக்கணும். அப்போ திருச்சபையின் பிள்ளைகள் எப்பொழுதுமே தங்களுடைய முகத்தில் மாத்திரமல்ல, இருதயத்தின் நினைவுகள் தான் வாய் பேசும், இருதயத்தின் சிந்தனைகள் தான் முகபாவம் காட்டும். அப்போ நம்ம வந்து சத்தியத்தில் மனமகிழ்ச்சியாக இருக்கிறோங்கிறத காட்டுறதே நம்முடைய கன்னங்கள் தான். கன்னங்கள்ங்கிறது வெறும் அடையாளம் மட்டும்தான். அது நம்மகிட்ட அவர் என்ன எதிர்பார்க்குறாருன்னா, நீ எப்பொழுதுமே ஒரு சாந்தம், ஒரு மனமகிழ்ச்சி, உங்களுக்குள்ள மறைந்திருக்கிற நல்ல குணத்தை நீங்கள் என்ன பண்ணணும், திருச்சபை வெளிப்படுத்திகிட்டே இருக்கணும். இதை சொல்லிட்டு இப்படியே பூர்வத்தில் தேவனிடத்தில் நம்பிக்கையாக இருந்த பரிசுத்த ஸ்திரீகளும் தங்களுடைய புருஷர்களுக்கு கீழ்ப்படிந்து தங்களை அலங்கரித்தார். பாருங்கள் அந்த வார்த்தை, கீழ்ப்படிந்து அலங்கரித்தார். அப்போ அலங்காரமே என்னதான், கீழ்ப்படியிருந்தான். ஒரு மனவாட்டிக்கு அலங்காரமே கீழ்ப்படியிருந்தான். சாராள் ஆபிரகாமை ஆண்டவன் என்று சொல்லி அவனுக்கு கீழ்ப்படிந்திருந்தாள். அப்போ பழக பழைய காலத்தில் நம்முடைய மூத்த சகோதரிகள் எல்லாமே தங்கள் புருஷர்களுக்கு கீழ்ப்படிந்து அலங்காரமாயிருந்தார்கள். திருச்சபையாகிய நாம் கூட நம்முடைய மனவாளனுக்கு கீழ்ப்படிந்து ஒரு அலங்காரமாக இருக்கணும். இது எப்படி இருக்குன்னா, கண்ணம் வந்து இந்த படத்தை பார்த்தா தெரியும், வெடித்த மாதுளம் பழங்கள் அதில் வந்து அதிகமாக நம்ம பாருங்கள், நிறைய சிகப்பு கலர் கனிகள் இருக்கிறது கவனிக்கிறோம் இல்லையா. அதை ஒன்றா சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். இது எதை குறிக்குது, திருச்சபையின் பிள்ளைகள் உண்மையாலுமே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படியும் போது அவங்க நிறைய கனி கொடுப்பாங்க. அந்தந்த மாதுளம்பழத்தில் நிறைய கனி, ஆனால் அதில் என்ன இருக்கும்னா சிவப்பு கலந்திருக்கும். மாதுளம்பழத்தினுடைய கலர் தெரியும் இல்லையா. அப்போ அதில் எதை குறிக்குது, திருச்சபையின் பிள்ளைகளை ஏன் தெரியுங்களா, கிறிஸ்து ரூபவதி ரூபவதி ரூபவதி, என் பிரியமே பிரியமேன்னு ஏன் சொல்கிறாருன்னா, அவங்களுடைய கன்னங்கள் வெடித்த மாதுளம் பழங்களுக்கு ஒப்பாக இருக்கிறதுனால அதில் சிகப்பு இருக்குது, அதில் கனி இருக்குது. அப்போ திருச்சபையின் பிள்ளைகள் செய்யக்கூடிய ஒவ்வொரு தியாகங்கள் மத்தியில் அவர்கள் நல்ல கனிகளை கொடுக்குறவளாக இருக்கணும். எவ்வளோ இன்டீரியராக திங்க் பண்ணால் இதெல்லாம் கொண்டு வர்றது பாருங்க. அவருடைய திருச்சபையின் பிள்ளைகள் இப்படியெல்லாம் இருக்கணும். அடுத்தது உன்னத பாட்டு 4:4 பாருங்க. உன் கழுத்து பராக்கிரமசாலிகளின் கேடகங்களாகிய 1000 பரிசுகள் தூக்கியிருக்கிற ஆயுதசாலை ஆக்கப்பட்ட தாவீதின் கோபுரம் போல் இருக்கிறது. இது எவ்வளோ பெரிய ஒரு உருவகம் பாருங்கள். இப்போ இதை வந்து சாலமோன் எழுதியிருக்கார் அப்படின்னாலே எப்படி புரிஞ்சுக்கலாம், அப்போ ஏதோ ஒரு பெரிய ஒரு கோபுரம் இருந்திருக்கு. அந்த கோபுரத்தில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, பராக்கிரமசாலிகளின் 1000 கேடயங்களை கொண்டு போய் என்ன பண்ணியிருக்காங்க, அங்கே அங்கே வச்சுருக்காங்க. ஸோ அதை வந்து வச்சு பாதுகாக்கிறதுக்குன்னே ஒரு பெரிய கோபுரம். அந்த மாதிரி இருக்குதான் கழுத்து. கழுத்து வந்து பாருங்கள், இது எப்படி கம்பேர் பண்ணுறதுன்னு தெரியல. கழுத்து பகுதியை பற்றி சொல்கிறார், உன் கழுத்து பராக்கிரமசாலிகளின் கேடகங்களாகிய 1000 பரிசுகள் தூக்கி இருக்கிற ஆயுதசாலை ஆக்கப்பட்ட தாவீது. அப்போது கட்டாயமாக அங்கேயோ தாவீது இந்த மாதிரி ஏதோ பண்ணி வைத்திருந்திருக்க வேணும். அதை வந்து ஒப்பிட்டு இங்கே பேசலாம். ஆனால் இப்போ நம்ம ஆவிக்குரிய ஒரு பொருளத்தில் ஒரு கருத்தில் நம்ம பார்க்கும்போது இந்த கழுத்து எதுக்கு என்ன தெரியுங்களா, நம்முடைய தலையும் சரீரத்தையும் இணைக்கக்கூடிய பகுதி ஒன்று. ரெண்டாவது, இரத்த ஓட்டம் மிக அதிக வேகமாக ஓடிக்கொண்டிருக்கிற பகுதி அது. ஒன்று இந்த மணிக்கட்டு, இன்னொன்று இந்த கழுத்து பகுதி. அதனால தான் ஏதாவது கழுத்தை வெட்டிட்டாலே ரத்தம் பிளட்டு போயிடுச்சுனாலே ஆட்டோமேட்டிக்காக இறந்துடுறான். மிருகங்களெல்லாம் அப்படி தான் பண்ணுறாங்க. அப்போது நம்முடைய இரத்த ஓட்டங்கள் அதிகமாக ஓடக்கூடிய பகுதி. இரத்தம்னாலே தியாகம். இப்போ தேவனுடைய திருச்சபையின் பிள்ளைகள் அதிகமாக மிக அதிகமாக தியாகம் பண்ணுறாங்கன்னு என்ன அர்த்தம், அது எது வரைக்கும் போகும் தெரியுமா, ரிஸ்க்கு, அதிகமான ரிஸ்க் எடுப்பாங்க. தியாகத்தினுடைய உச்சக்கட்டம் மரணம் வரைக்கும் போகும் சிலருடைய தியாகம். அதனால தான் ரோமர் 16 அப்போஸ்தலனாகிய பவுல் தனக்கு உதவி செய்த தேவனுடைய பிள்ளைகள் எல்லாம் அவர் ஞாபகப்படுத்தும் போது அவர் எப்படி தெரியுங்களா எழுதுகிறார். ரோமர் 16:3 வாசிக்கலாம். கிறிஸ்து இயேசுவுக்குள் என் உடன் வேலையாட்களாகிய பிரிஸ்கில்லாலையும் ஆக்கில்லாலையும் வாழ்த்துங்கள். அவர்கள் என் பிராணனுக்காக தங்கள் கழுத்தை கொடுத்தவர்கள். பாருங்கள், எங்கள் பிராணனுக்காக தங்கள் கழுத்தை கொடுத்தவர்கள். அப்போ திருச்சபையின் பிள்ளைகள் வந்து
அந்த கழுத்தை கொடுக்கறதுன்னு என்ன அர்த்தம்? அப்படியே தங்களை சரண்டர் பண்ணுறது. திருச்சபை அப்படி தான் பண்ணுதான். தங்களுடைய கழுத்தையே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுக்கும்போது அதில் என்ன தெரியுங்களா அதிகமாக, அப்போ தங்களை சரண்டர் ஒருத்தர்கிட்ட பண்ணுறாருன்னு என்ன அர்த்தம்? அவரை முழுசாக நம்புறதுன்னு அர்த்தம். அதனால தான் அந்த தாவீதுடைய அந்த கோபுரத்தில் என்ன வச்சுருக்காங்க? 1000 பரிசைகள். பரிசைனாலே நமக்கு தெரியும் இல்லையா, கேடகம். அப்போது கடைசி கால தேவனுடைய பிள்ளைகள் கிறிஸ்து என்கிற மனவாளன் வந்திருக்கும்போது தங்களை கழுத்தை கொடுத்து தங்களை கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிக்கும் போது அவர் மேலே அதிகமான விசுவாசம், எக்கச்சக்கமான விசுவாசம் இருக்கணும். நம்ம ஏற்கனவே படித்தோம் இல்லையா, ஒருவன் கோபுரம் கட்ட மனதாக இருந்து படிச்சிருக்கோம் இல்லையா, அதை செல்லும் செலவை கணக்கு பார்க்காமல் இருப்போனோம். ஏன்னா இப்போ நம்ம கட்ட வந்ததே கோபுரம் தான். ஒரு ஆலயம், ஆலயத்தினுடைய உச்சியில் கோபுரம். ஆலயம் திருச்சபை குறிக்கும், ஆலயத்தினுடைய உச்சி கோபுரம் கிறிஸ்துவை குறிக்கும். இப்போ நம்ம கிறிஸ்துவை நம்முடைய வாழ்க்கையில் கட்ட வந்திருக்கோம், அதுக்கு நமக்கு அதிகமான தேவை. அங்கே எப்படி அதிகமான பரிசைகள் வைக்கப்பட்டிருக்கிறதோ அதே மாதிரி தேவனுடைய பிள்ளைகள் அதிகமான விசுவாசத்தில் இருக்கும். இது ஒன்று. ரெண்டாவது, நீதிமொழிகளின் புஸ்தகத்தில் 3:3 வசனம் வாசிக்கலாம். கிருபையும் சத்தியமும் உன்னை விட்டு விலகாதிருப்பதாக, நீ அவைகளை உன் கழுத்திலே பூண்டு அவைகளை உன் இருதயமாகிய பலகைகளில் எழுதி. கிருபையும் சத்தியமும் உன்னை விட்டு விலகாமல் இருப்பதாக, அது உங்கள் கழுத்திலேயே அப்போ அப்போ நம்ம நெஞ்சோடு இருக்கணும். இப்போ திருச்சபையின் பிள்ளைகள் இந்த நல்ல கேரக்டரை தங்களுடைய கழுத்தில் போட்டுக்கணும் அப்படின்னு சொல்கிற அந்த ஒரு நல்ல கேரக்டரில் அந்த திருச்சபை இருக்க வேணுங்கிறது. கடைசியாக பார்த்தீங்கன்னா உன்னத பாட்டு 4:5 வாசிக்கலாம். உன் 2 ஸ்தானங்களும் லீலி புஷ்பங்களில் மேயும், வெளிமானின் இரட்டை குட்டிகளுக்கு சமானம். இந்த வார்த்தைகளை கொஞ்சம் கவனிக்கும் போது இது ரொம்ப டீசெண்டான ஒரு லாங்குவேஜ் இருக்கு. உன் 2 ஸ்தானங்களும் லீலி புஷ்பங்களில் மேயும், வெளிமானின் இரட்டை குட்டிகளுக்கு சமானம். இது எதற்கு, எதை குறிக்கிறது என்று சொல்லி கவனிக்கும் போது ஒரு தாயினுடைய பால் மடியை அது குறிக்குது. அப்போ திருச்சபையே நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கிறோம். திருச்சபை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய கண்ணுக்கு தெரிகிற ராஜ்யம் வரும்போது இயேசு கிறிஸ்து நித்திய ஜீவனுக்கு தகப்பனாக இருப்பார், அவருடைய திருச்சபை நித்திய ஜீவனுக்கு தாயாக இருப்பான். அப்போ நித்திய ஜீவனுக்கு தாயாக இருக்கும்போது ஒரு தாய் தன்னுடைய பால் மடியில் தன்னுடைய குழந்தைகளுக்கு அந்த களங்கமில்லாத ஞானப்பாலை எப்படி கொடுக்குது, அந்த மாதிரி அன்புக்குரிய சகோதர சோழர்களே, திருச்சபையின் பிள்ளைகளுக்கு 2 பால் மடி இருக்கான். அதிலிருந்து சுரக்கிற எல்லாமே களங்கமில்லாத சத்தியங்களை வெளிவரணும். அதுதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு ரொம்ப பிரியங்கிறார். அப்போது 2 பால் மடியில் ஒன்று சின்னதாகவும் ஒன்று பெருசாக இருந்தாலே அது ஊனமான மாதிரி ஆகிடும். அப்போ 2 ஈக்குவலாக இருக்கணும் இல்லையா. அப்போது அந்த 2 பால் மடியிலிருந்து சுரக்கக்கூடிய அந்த நல்ல 2 விஷயங்கள் என்னங்கிறத மார்க் எழுதின சுவிசேஷத்தில் படிக்கலாம். மார்க் 12:30 உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு ஊர்வாயாக என்பதே பிரதான கற்பனை. இது ஒரு ஒரு தாய் ஒரு பால்மடி. இதற்கு ஒப்பாயிருக்கிற 2 கற்பனை என்ன? அதே மாதிரி 2 ஈக்குவலாக இருக்கணும். உன்னிடத்தில் நீ அன்பு கூறுகிறது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே இவைகளின் பெரிய கற்பனை, வேறொன்றும் இல்லை. அப்போ திருச்சபை பிள்ளைகளுக்கு 2 பால் மடிகள் இருக்கிறது. ஒன்று, அதிலிருந்து சுரக்கக்கூடிய அந்த அன்பு பிதாவாகிய தேவனிடத்தில் முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடு. அதே மாதிரி உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்து. இது வந்து திருச்சபைக்கு இருக்க வேண்டிய எக்ஸ்ட்ரீம் குவாலிஃபிகேஷன், எக்ஸ்ட்ராடினரி குவாலிஃபிகேஷன். உன்னிடத்தில் நீ அன்பு கூறுகிறது போல பிறனிடத்திலும். இன்றைக்கி நிறைய பேர் தேவனிடத்தில் அன்பு கூறுறதுக்கு ரெடியாக இருக்காங்க. தங்களை போல சகோதரனை நேசிக்கிறக்க ரெடி இல்லை, தங்களை போல பிறனை நேசிக்கிறதுக்கு ரெடி இல்லை. 2 பால் மடியும் ஒரு ஈக்குவலாக இருக்கணும். அன்புக்குரிய சகோதர சோழி, அப்படி யார் இருக்கிறார்களோ அவர்கள் தான் மனவாட்டி என்று இந்த வசனங்கள் நமக்கு போதிக்கிறது. மீதம் இருக்கக்கூடிய வசனங்களை நம்ம அடுத்த வாரம் தொடர்ந்து சிந்திக்கலாம். தேவன் தாமே இந்த வசனங்கள் எல்லாம் நமக்கு ஆசீர்வாதமாக்கி தருவாராக. ஆமென்.